ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரைக்குடியில் தண்ணி களம் போட்டு ஆலோ பிரஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருக்கோம். இது வந்து டோட்டல் மெட்டீரியல் கான்ட்ராக்டோடு நான் செஞ்சுருக்கேன். எப்படின்னா, டோட்டலாக பிளாட்ஃபார்மு மிஷினரி டோட்டல் ஒர்க்கு நம்மளுதே, நம்ம நம்பிக்கையாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்ல டைப் ஓனரு, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து இன்னும் கரண்ட் வாங்கலை, ஜென்செட்டு நம்மளே தான் வாங்கி கொடுக்க சொன்னார், ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்தேன். டோட்டல் ஒர்க்கு நம்மளுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோ நம்பிக்கையாக பண்ணியிருக்கேன். அவரும் 100% என்னை நம்பினார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் திருப்தியாக செஞ்சு கொடுத்தோன்னு நான் நம்பியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் போய் பார்த்து அந்த இடத்துல எப்படி என்ன இதுமாரி நம்ம களம் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக நீங்கள் கல் வீடு கட்டுறதா இருந்தாலும், கல் வாங்குறதா இருந்தாலும் சரி, அவர் ஃபோன் நம்பரும் நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவர் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் களம் போடுறதா இருந்தாலும் போய் பாருங்கள், இல்லை நீங்கள் புதுசாக வீடு கட்டணுன்னாலும் கல் வாங்கணுன்னாலும் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. காரைக்குடி பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் நான் அந்த ஊர் மென்ஷன் பண்ணுறேன் சென்டரில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சைட்டு. இது வந்து காரைக்குடியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரும். ஓ சிறுவயில்னு சொல்லிட்டு, ஓனா சிறுவயில்னு சொல்கிறாங்க, ஓ சிறுவயில்னு சொல்கிறாங்க. வேலை எல்லாம் சுத்தமாக முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பூஜை, சுத்தமாக வேலை எல்லாமே முடிச்சு கொடுத்தாச்சு. இது வந்து இன்னும் கரண்ட் வரல, இப்போதைக்கு ஜென்செட்டு தான் வச்சு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஓனர் உட்காந்துருக்காரு, 2 பசங்க, நல்ல ஃபேமிலி. இவங்க வந்து சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர். இவங்க சொந்த ஊர் இங்கே காரைக்குடியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்து புதுசாக இடம் இதுக்குன்னே ஆலோ பிளாக்காகவே இடத்த வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டுக்கு பக்கம் வாங்கி களம் போட்டிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, இதுமாரி நம்மளுக்கு களம் போடணும் சமயம் வந்து பார்க்குறீங்களா, பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தேன், அதிகெல்லாம் ஒன்றும் பேசலை. எவ்வளோப்பா செலவாகும்னு கேட்டாங்க. அவங்க ஒரு 12.5 லட்சரூபா ஆகும் டோட்டலாக வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நீயே வாங்கி நீயே பண்ணி கொடுத்துருப்பா, எனக்கு எதுவுமே தேவையில்ல, என்ன நான் எந்த ஆளும் வைக்க முடியாது, எதுவுமே ரேட்டு கேட்டு எதுவுமே பேச கிடையாது, 12.5 லட்சரூபா ஆகும்பா அப்படின்னா சரி அப்படி தான் பண்ணிடு, நீயே செஞ்சு கொடுத்த. நான் வந்து எவ்வளோப்பா செலவாகன்றதுக்காக நான் சொன்னது, சரிப்பா நீயே செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரமே பேசாமல் ஒரே எதுவுமே இப்படி பண்ணலாம் இவ்வளோ கம்மி குறைய ஏற்று எதுவுமே பேசலை. அந்தளவுக்கு நம்பிக்கையாக என்னை நம்பினார். வீடியோ பார்க்கக்குள்ளே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அதனால் என்னை நம்பிக்கையாக கூப்பிட்டு பண்ணார். அந்த திருப்தியோடையே நான் வேலை ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு நாளும் ஏப்பா இந்த வேலை செய்கிறீங்க, இல்லை என்ன ஆச்சு, எவ்வளோ சிமெண்ட் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு பேச கிடையாது. அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரியே வேலை நல்லா அழகாக வந்திருக்கு. பாருங்கள், மாடு கூப்பிட்டு பூஜை பண்ணாங்க களத்தில். அவங்க ஓமம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் மாடு கூப்பிட்டு நல்லா அது கண்ணுக்குட்டியோடு மாடு பிடிச்சிட்டு வந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல பக்தி பூஜை எல்லாமே நல்லா பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது களம் வந்து பார்த்திங்கன்னா 50 x 80, ஒரு நாளைக்கு 1000 கல் அடிக்கிற மாதிரி பிளானு, 1000 1200 கல் அடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி கல், இந்த ஊரில் 1 அடி கல் வந்து கிட்டத்தட்ட 1200 மேலே அடிக்கலாம் அந்த இடம். இந்த மாதிரி 3 களம் போட்டு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், காலையில் 4 மணிலேருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணாங்க. நான் நைட்டே போயிட்டேன், பூஜை எல்லாமே முடிச்சு காலையில் 6 மணி ஆகிடுச்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு. எல்லாமே நல்ல மாதிரியாக திருப்தியாக எல்லாமே பண்ணாங்க, அவங்களும் சந்தோஷமாக பண்ணாங்க. இப்போ வந்து ஆள் ரெடி பண்ணிகிட்ருக்கு, ஆள் லோக்கல்லே பார்க்க சொல்லியிருக்கேன், அப்படி ஆகலைன்னா நான் பண்ணி கொடுக்குறேன், நான் கூப்பிட்றேன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், பூஜை போட்டு வெளியே வரத்துக்குள்ளேயே மாடு கோம்பி பெஞ்சிருச்சு. அந்தளவுக்கு பாரு கண்ணுக்குட்டி, நல்லா அழகான கண்ணுக்குட்டி, உள்ளே ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க, ஓடி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லாவே நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும், நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வேலைக்காரவே வேலைக்காராக பார்க்கல, நம்ம அவங்க புள்ளிங்க மாதிரி பார்த்தாங்க. அவங்க பசங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படி தான் எங்கிட்டே பண்ணாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கவே அவங்க வந்த உடனே நான் அப்பான்னு தான் கூப்பிட்டேன், அப்படியே தான் கடைசி வரலையும் இப்போ வரலையுமே அப்படி தான் இருக்கும். நல்ல மாதிரியாக பண்ணி கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், சாயினர் மிஷின் தான், சாய் கம்பெனியில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். டோட்டலாக மெட்டீரியல் மிஷினரி எல்லாமே நம்மளுதே, எதுவுமே அவங்களது எதுவும் கிடையாது. எல்லாமே என்ன நான் சொன்னது தான், என்னப்பா இது போடுற அது போடுற என்ன வாங்குற எதுவும் பேச்சுவார்த்தை எதுவுமே பண்ண கிடையாது. நீ பண்ண அவ்வளோதான், உனக்கு இஷ்டம், உனக்கு என்ன பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்களோ அவ்வளோதான், எந்த டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது.
நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து காரைக்குடி, அந்த பக்கம் இருக்கிறவங்க யாருன்னா போடணும்னு நினைக்கிறவங்களா சொல்லுங்கள். அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு தூரம் இருந்தால் நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கூப்பிடவும் வேண்டாம், நம்ம அப்படி பண்ணுறதும் இல்லை. பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஒரு 10 கிலோமீட்டராச்சும் தூரமாக இருக்கிறவங்க அவங்கவுங்க சரியாக போவோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. எல்லோரும் போடுறாங்க, பக்காக்கும் போடுறாங்க, இருந்தாலையும் நான் சொல்கிறேன். இது வந்து முக்கியமாக இது போடணுன்னு ஆலோ பிளாக் ஆலோ பிளாக்னு எல்லோரும் போட்டுடுறாங்க, அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியறதில்ல நிறைய பேர். காரணம் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு போடணும் களம். முக்கியமாக கடன் வாங்கி போடுறது, வாடகை இடத்துல போடுறது, இதனால் மெயின்டைன் பண்ண முடியாமல் குவாலிட்டி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் நிறுத்திடுறாங்க. இது ஃபெயிலர் ஆகிறதுக்கு அதான் காரணம். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னப்பா நீ பாருன்னு போடுறேன்ற பார்த்தா கம்பெனி போட்டு கொடுத்துட்டு போயிடுற, ஒன்றுமே லாபம் ஒன்றுமே வரதில் தானே, என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையா அப்படின்றாங்க. வர்றதில் அப்படின்னா தப்பு உங்களுதாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, மெட்டீரியல் போய் கிரிசரில் டைரெக்டாக வாங்கணும், மெட்டீரியல் கிரிசரில் வாங்கணும், கிரிசரில் கம்மி ஜாஸ்தி பேசி வாங்கணும். நீங்கள் லாரிக்காரர்கிட்ட அவங்க என்ன ரேட்டுக்கு பேசுகிறாங்க, அவங்க என்ன எவ்வளோ உள்ள கமிஷன் வைக்கிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு வாங்கினீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. கிரிசரை 4 கிரிசரை போய் தேடி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன குவாலிட்டி விற்கிது என்னன்றது தெரியும். ரெண்டாவது, சிமெண்ட்டு டைரெக்டாக வாங்கணும். டீலர் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கம்பெனியில் ஒரு 500 மூட்டை 400 மூட்டையாக ஒன்றா இறக்கணும். இதில் எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1-2 ரூபா கிடச்சிரும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் கல் குவாலிட்டியாக உங்கள் பேர் வாங்கணும். முதல்ல கல் பரவலப்பா பல பல இடத்துல எடுத்துங்க, கல் நல்லாக்குது அப்படின்னு பேர் வாங்கணும். நீங்கள் கம்பெனி போட்டால் கொட்டிடாது, நாம் அதை மெயின்டைன் பார்க்கணும், பண்ணணும். அதுதான் பாருங்கள், ஓனரு ஃபேமிலி கல் அடித்து பார்க்குறதுக்கு ஆன் பண்ணி சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி ஆசைப்பட்டு வைக்கிறது மட்டும் அது உன் வீடியோவை பார்த்து நான் வச்சேன்பா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இதை நம்ம சொல்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியம். நிறைய பேர் நம்மளை வீடியோ மட்டுமே பார்த்துட்டு கம்பெனி போட்டவங்க நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு கால் கூட பண்ணாமே அவங்களே பண்ணுறவங்க பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸ், நீங்கள் வந்து வேலையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக கல் அடிக்கிறவங்க முழுசாக தெரிஞ்சவங்க அடித்தா மட்டும்தான் கல் குவாலிட்டியாக வரும். அவங்க இஷ்டத்துக்கு மிஷினு அவங்களே வாங்கிட்டு போய் அதை ஆன் பண்ணக்கூட தெரியாதவங்களாம் அடிக்கிறாங்க. அப்படிலாம் கல் வராது, குவாலிட்டி வரவே வராது. கல் வந்து அது தெரிஞ்சவங்க அனுபவங்கிறவங்க கல் அடித்தா மட்டும்தான் கல் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். கல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாராகவும் உங்களுக்கு பேர் வரும், கல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் பாட்டுன்னு கம்பெனியை வச்சுட்டோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுதுன்னா கிடையாது. கல்லெலாம் அதிகமான லாபம் வராது. இதில் 4 ரூபா ஒரு கல்லுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். எந்த ஊராக இருந்தாலையும் கல்லுக்கு 4 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் பெருசாக ஒன்றும் கிடைச்சிடாது. இதுக்கு மேலே உங்கள் சொந்த இடமா இருக்கணும். வட்டிக்கு வாங்காமல் சொந்த காசாக இருந்து போட்டிங்கன்னா மாதம் ஒரு 20,000-30,000, அதிகபட்சம் ஒரு 50,000 சம்பாதிக்கலாம். நல்லா பண்ணுங்கண்ணா. நீங்கள் போட்ட முதலீடை பொறுத்து, நீங்கள் ஒரு 5 லட்சரூபா போடுறீங்க அப்படின்னா மாதம் ஒரு 10,000-15,000 சம்பாதிக்கலாம். இதுவே ஒரு 10 லட்சரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கலாம். இது பேர் அப்பா இதெல்லாம் கிட்டத்தட்ட 18 லட்சரூபா இந்த நிலத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக போயிருக்கோம். நம்ம இதை மட்டும் சொல்கிறேன், நம்ம களம் போட்டது கரண்ட் வாங்குறது இதுங்களே கிட்டத்தட்ட அவருது ஒரு 16 லட்சரூபாய்க்கு பக்கம் வந்துட்டுக்கோம். இந்த மாதிரி நம்பி போடுறவங்களும் இருக்காங்க. இதை வந்து அவருக்கு உடனே ஒரே நாளில் கணக்கு பார்த்துட முடியாது. கல் எல்லாமே அடித்து ஒரு லோடு கல், ஒரு லோடு டெஸ்ட்டு, ஒரு லோடு ஜல்லி, 4 யூனிட் ஜல்லி 4 யூனிட் டெஸ்ட்டு அடித்தா நம்ம 1.5 அடி கல்லாக இருந்தால் உங்களுக்கு 1400 கல் கிட்ட வரும். இதுவே 1 அடி கல்லாக இருந்தால் ஒரு 1500-1600 அப்படி வரும். 28 மூட்டை சிமெண்ட்டு, இது வந்து நீங்கள் 1 அடி கல்லாக இருந்தால் ஒரு 60 கல் அடிக்கலாம். குவாலிட்டி சூப்பராக வேணும் கல் அப்படின்றவங்க ஒரு 55 கல் அடிக்கலாம். இது தான் இது மாதிரி எல்லாமே பார்த்து பண்ணால் கரெக்டாக வரும்.